தமிழர் எச்.பி. கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய செய்திகள். நரேந்திர மோடி தான் அடுத்த பிரதமர் என மக்கள் தீர்மானித்துள்ளனர். பாஜக கூட்டணி குறித்த பொதுச் செயலாளர் EPS அறிவிப்பார் என உசிலம்பட்டி RP உதயகுமார் பேட்டி. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்தாமல் ஏன் அமைதியாக இருக்கிறார் என்ற புகழேந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். கூட்டணி குறித்து தேசிய தலைமை தகுந்த நேரத்தில் சரியான முடிவெடுக்கும் வானதி சீனிவாசன் பேட்டி. தமிழக அரசின் மின்கட்டண உயர்வை நீக்க வலியுறுத்தி வருகிற 25ஆம் தேதி உற்பத்தி நிறுத்த போராட்டம் நடத்தப் போவதாக தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்கம் அறிவிப்பு. மனிதவள சேவையை தொழில்நுட்பத்தோடு இணைக்கும் CIEL குழுமத்தின் மாஃபா நிறுவனம் எஸ்இகோம் மற்றும் டிரான்சிஷன் கோச்சிங் அகாடமியை வெளியிட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகேயுள்ள செல்லம்பட்டியில் அதிமுக சார்பில் அண்ணாவின் 115வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையேற்று பேசினார். நீட் தேர்வை ரத்து செய்யவும் அனைவருக்கும் 1000 ரூபாய் என்பதற்கும் கையெழுத்து போட உசிலம்பட்டியிலிருந்து பேனாவை அனுப்பி வைப்பதாக அப்போது அவர் தெரிவித்தார். ராகுல் காந்தி பிரதமரானவுடன் கையெழுத்து போடுகிறோம் என்று உதயநிதி பேசியிருப்பது கடல் வற்றிய பிறகு மீனை சாப்பிட காத்திருக்கும் கொக்க கடைசியில் வயிறு வற்றி செத்துவிடும் கதையாக அவரது பேச்சு உள்ளது என்று தெரிவித்தார். நரேந்திர மோடி தான் அடுத்த பிரதமர் என மக்கள் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் கூறினார். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, வாழ்க வசவாளர்கள், எதையும் தாங்க இதயம் வேண்டும், இப்படி பலதான் எங்களுடைய அண்ணன் அமைப்பு செயலாளர் மேடையில் இருக்கிற போதே சொன்னாங்க. அவர் எப்பயுமே நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக, இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களை தீய சக்தி திமுகவிலிருந்து மீட்டெடுப்பதற்காக பல்வேறு தியாகங்களை நெருப்பாற்றலை நீந்தி மக்கள் பணியாற்றி வருகிறார். அவருடைய பக்குவம், அவருடைய பொறுமை, அவருடைய நிதானம், அவருடைய சகிப்புத்தன்மை எல்லாமே இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களை தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காகவும், இன்றைக்கு உயர்ந்திருக்கிற விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்காகவும், பால் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, இன்றைக்கு மக்களிடத்திலே வரவேற்பு பெற்றிருக்கிற அம்மா மினி கிளினிக் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, தாலிக்கு தங்கம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, மடிக்கணினி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, இப்படி மக்களிடத்திலே வரவேற்பு பெற்றிருக்கிற அந்த திட்டங்களையெல்லாம் மீண்டும் கொண்டு வந்து தரவும், இந்த 1000 ரூபாய் உரிமைத்தொகை திட்டத்திலே பல்வேறு குளறுபடி, இவர்களே அரசாங்கமே 50 லட்சம் மனுக்களை தள்ளுபடி செய்துவிட்டு மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று சொன்னால், இது கேப்பையில் நெய் வெடிதுன்னா கேப்பாருக்கு எங்கே போச்சுன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்குது கதை. அரசாங்கம் தான் தள்ளுபடி செஞ்சுருக்குது, அவங்களே திருப்பி மனுஷங்கன்னு சொல்கிறது, இது மக்களை ஏமாத்துகிற ஒரு வேலை என்பதை இன்றைக்கு பட்டவர்த்தனமாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு தெரிய வந்திருக்கிறது. மக்கள் கூட்டம் கூட்டமாக அங்கே இருப்பது இதற்கு சாட்சியாக இருக்கு. பாஜக கூட்டணி நம்ம எப்படி இருக்குமா, உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் அறிவிப்பாங்க. கோவை சவரிப்பாளையம் பகுதியில் அதிமுக OPS அணியின் கொள்கை பரப்பு செயலாளர் புகழேந்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2-3 தினங்களாக காமெடியாக கைத்தட்டல் விசில் என்று போகிறது, சிங்க கூட்டம் சிறுநதி கூட்டம் என டயலாக் பேசினார்கள். கூட்டணி முடிந்துவிட்டது என்று கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் என்றார் புகழேந்தி பேசினார். மேலும் அவர் பேசுகையில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், இதில் ஏன் அமைதியாக இருக்கிறார் என்றும் கேள்வி எழுப்பினார். அப்படி உறுதிப்படுத்தினால் எடப்பாடி சிறைக்கு செல்வார் என்றும், கொடநாடு கொலை வழக்கில் ஏன் எடப்பாடிசாமி மீது இதுவரை தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். ஒரு பக்கம் ஜெயக்குமார் பேசி கூட்டணி முடிந்துவிட்டது, பிரேக் முடிஞ்சிச்சு. இன்னொரு பக்கம் எதெல்லாம் பகலில் ராத்திரியில் பேசணுமோ அதையெல்லாம் பகலில் பேசக்கூடிய அறிவாளி மாமேதை பொன்னையன் என்ன சொன்ன மாதிரி வேண்டாம், அது அசிங்கமாக இருக்கும், பகல் குடிகாரன்னு சொல்லுவார் அவர். வேணாம் இந்த நேரத்தில் சொல்கிறது யார், சண்முகம் ஒரு பக்கம், ஆய் யாரடா பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க நீங்கள்,
இப்போ இப்படிப்பட்ட அவர் ஒரு அமைச்சராக இருந்தவர், பொறுப்பில் இருக்கார், மாவட்ட செயலாளராக இருக்கார். நான் என்ன கேட்குறேன், ஜெயக்குமார் முந்தானத்தை நான் சொன்னேன், நீ பேசுகிறதெல்லாம் பொய், பழனிசாமியை தைரியம் இருந்தால் பேச சொல்லு, பழனிசாமி பழனிசாமி உனக்கு தைரியம் இருந்தால் கூட்டணி இல்லைன்னு சொல்லு. ஒன்று, நீ மேலே அமைப்பு செயலாளராக வச்சு பார்க்கணும், பொது மேலாளர், ஜென்ரல் மேனேஜர், இல்லை ஒரு மேனேஜராவது வச்சு பார்க்கணும், இல்லை உள்ள ஒரு ஸ்டாஃபாக வச்சு பார்க்கணும் உன்னுடைய மேனேஜ்மெண்ட்டில், இல்லை அதுக்கு கீழே வந்துட்டுன்னு வச்சுக்கோ, ஒரு கிளர்க்காக வச்சு பார்க்கணும், அதுக்கு கீழே போனால் பியூனாக வச்சு பார்க்கணும். எல்லாத்தையுமே உடச்சிட்டார். ஒரு பியூன் இடத்துல கூட வச்சு பார்க்க முடியாத சூழ்நிலை. இன்றைய தினம் பழனிசாமி ஜெயக்குமார் கருத்துக்கும், செல்லூர்ராஜு சி வி சண்முகம் போன்றவர்கள் கருத்துக்கும் என்டையர் அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இனி பிரளயமே ஏற்படும், என்னென்ன பேச போகிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக நீட்டு அழகாக சொல்லிட்டார். என்ன, வாய் மூடு, நடுவில் பேசக்கூடாது, சத்தமே போடாத, புகழேந்தின் ஒரு ஆள் சொல்லியிருக்கான், நான் பிஜேபியை பற்றி பேசி கூட்டணி முறிவுன்னு சொல்லிட்டு 6 மணி நேரத்தில் ஜெயிலுக்கு போகணும் நானுன்னு சொல்லி, அதுதான் உண்மை, நடுவில் பேசாதீங்கன்னு சொல்லி. இது என்னங்க, இது ஏதாவது வந்து ஏதாவது புரியுதா உங்களுக்கு? அப்போ ஜெயக்குமார் இனிமேல் எந்த முகத்தை வச்சு பிரஸ் மீட் பண்ணுவார்? கோவை காந்திபுரம் பகுதியில் தெற்கு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்தால் புதிய பேருந்து நிறுத்த நிழற்கொடை கட்டுமான பணிகளுக்கு பூஜை நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர், கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசினார். கூட்டணி குறித்து தேசிய தலைமை தகுந்த நேரத்தில் முடிவெடுக்கும் என்று அப்போது வானதி சீனிவாசன் தெரிவித்தார். தங்களது கருத்துக்களை கட்சி மேலிடத்திற்கு சொல்வோம் என்றும் கூறிய அவர், ஊடகங்கள் வாயிலாக சொல்வது முறையல்ல என்று கூறினார். ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தனித்தனி சித்தாந்தம் கொள்கை இருக்கும். கூட்டணிக்காக மற்றொரு கட்சியின் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. கூட்டணிக்குள் சலசலப்பு வந்தாலும் சரி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதை தொடர்பாக தேசிய தலைமை முடிவெடுக்கும் அப்படிங்கிற ஏற்கனவே நாங்கள் அறிவிச்சிருக்கோம். கூட்டணி தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் சரி, சிக்கல்களுக்கும் சரி, தேசிய தலைமை தகுந்த நேரத்தில் சரியான முடிவை அறிவிப்பார்கள். அது வரைக்கும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கட்சியினுடைய மேலிடத்தில் தகுந்த முறையில் சொல்வதற்கு அதற்கான வாய்ப்புகள் உண்டு, அதை நாங்கள் செய்கிறோம். அதை மீடியாக்கள் வழியாக சொல்லி போறதுங்கிறது கட்சி கட்டுப்பாடு இல்லை. என்ன கேள்வி எப்படி திருப்பி போட்டாலும் நான் பதில் சொல்றதா இல்லை. கட்சி சொல்வதற்கு ஒரு இடம் வைத்திருக்கிறது, நபர்கள் வைத்திருக்கிறார்கள், அவர்களிடம் நான் தெரிவிப்பேன். மற்றபடி ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் அவங்கவுங்களோட கருத்தை சொல்றாங்க. கட்சி தலைமை இது எல்லாமே பரிசீலிக்கும், அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால தமிழக அரசு 2022 அறிவித்த அபரிமிதமான மின்கட்டண உயர்வு தொடர்பாக மாண்புமிகு முதல்வர் மற்றும் அமைச்சர்களை பலமுறை சந்தித்தும் எந்த பலனும் ஏற்படவில்லை. இச்சூழலில் பல்வேறு சிறு மற்றும் குறுதொழில் அமைப்புகள், தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பு என்கிற தலைப்பில் வருகிற 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஒரு நாள் உற்பத்தியை நிறுத்தப்போவதாக தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்கட்டணம் உயர்வு என்பது மிகவும் அபரிதமானது, நியாயமற்றது, ஏற்றுக்கொள்ள முடியாதது. இது சம்பந்தமாக நாங்கள் பல்வேறு வகைகளில் அரசை அணுகினோம், அதிகாரிகளை அணுகினோம், அமைச்சர்களை அணுகினோம். ஆனால் எந்த ஒரு பயனும் ஏற்படாத சூழ்நிலையில் ஏற்கனவே மின்கட்டணம் உயர்த்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கும்பொழுது குதிரை கீழே தள்ளியதும் அல்லாமல் குழியை பறிப்பது போல் மீண்டும் இந்த மின் கட்டணத்தை இந்த வருடம் உயர்த்திய பொழுது தமிழகத்தில் உள்ள சிறு மற்றும் குறுந்தொழில் அமைப்புகள் எல்லாம் மிகவும் அவர்கள் மனம் நொந்து போனார்கள். வருகின்ற 25ஆம் தேதி திங்கட்கிழமை நாங்கள் ஒரு போராட்டமோ அல்லது ஆர்ப்பாட்டமோ எதுவுமே செய்யவில்லை. எங்களுடைய வழியை புரிந்து கொண்டு தமிழக அரசும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு நாள் எங்கள் நிறுவனங்களை எல்லாம் கதவடைப்பு செய்து நாங்கள் மௌனமாக எங்களுடைய வழியை அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்பினோம்.
சிஐஇஎல் குழுமம் டிஜிட்டல் மனிதவள சேவைகளுக்கான தீர்வுகளை வழங்கும் எசிகோமை அறிமுகம் செய்துள்ளதாகவும், இந்தியா முழுவதும் 47 இடங்களில் 77 கிளைகளோடு இது செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 75,000 மேற்பட்ட மத்திய மற்றும் மாநிலங்களின் குறிப்பிட்ட விதிகளை உள்ளடக்கி ஒரு வலிமையான தளமாக இது செயல்படும் என்றும் தெரிவித்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாஃபா குழுமம் மற்றும் சிஐஇஎல் குழும செயல் தலைவர் இயக்குனர் டாக்டர் பாண்டியராஜன் கலந்து கொண்டு பேசினார். தொழிலாளர் தர சட்டங்கள் நிறைய போட்டிருக்கிறாங்க. இது வந்து இன்னைக்கு ஒரு கணக்கு சொல்றது, ஒரு கம்பெனி வந்து இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களிலும் இயங்கணும்னா 75,000 ரூல்ஸ் அவங்க வந்து கியர் பண்ண வேண்டியது. இந்த இதுல இருந்து நம்ம வந்து நிறுவனங்களுக்கு உறுதுணையா இருக்கிறது சாப்ட்வேர் உருவாக்கி இருக்கோம். ஈஸி காப்ன்ற சாப்ட்வேர் வந்து கம்ப்ளையன்ஸுக்காக, அதாவது தொழிலாளர் நல சட்டங்களை எல்லா நிறுவனங்களும் அட்ஹியர் பண்ணி கம்ப்ளை பண்ணி போகிறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர். இது அவங்களே வந்து யூஸ் பண்ணிட்டு அவங்களே வந்து இது மூலமாக ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதோ, அவங்க என்னென்ன தவறுகள் இருக்கோ அதை கரெக்ட் பண்ணி ஃபைல் பண்ணுவோம். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையக்கூடிய ஒரு விஷயம். ஒரு 50 கிளையன்ட்ஸோட ஆரம்பிக்கிறோம். இந்த துறையில இது 6,000 கோடி டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய ஒரு துறை. இது இந்த துறையில நாங்கள் கால் பண்ணுறது பேர் ரெக்டெக்னு சொல்லுவாங்க. ரெக்டெக்னா ரெகுலேட்டரி டெக்னாலஜி, தொழில்நுட்பமும் மனிதவள சேவையும் ஒருங்கிணைந்து வரக்கூடிய ஒரு விஷயம். இதுல வந்து நாங்கள் புதிதாக கால் பண்ணிச்சிருக்கிறோம். சிஎல்ஹெச்ஆர் நிறுவனத்தில் 6 நிறுவனங்கள் இருக்கு. அதுல ஒரு நிறுவனம் மாஃபா நிறுவனம். அந்த மாஃபா நிறுவனம் மூலமாக இது வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 15 லட்சம் பிரைவேட் லிமிடெட் பப்ளிக் லிமிடெட் நிறுவனங்களுக்கு இந்த சேவை அளிக்க போகிறோம். அடுத்த 6 மாதத்துக்குள்ள 2,000 நிறுவனங்களை இதில் இந்த சைட்டில் நாங்கள் சென்ட்ரல் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம்.